மதுரையில் முன் விரோதம் காரணமாக வீட்டை சூறையாடிய 20 பேர் கொண்ட கும்பலின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் புதூர் அழகர் நகரைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் ராமதிலகம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஒப்பந்த கால அடிப்படையில் நீண்ட காலமாக குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் முத்துக்குமாருக்கு தெரியாமல் வீட்டின் உரிமையாளர் ராமதிலகம் சுபாஷ் என்பவருக்கு வீட்டை கிரயம் செய்து வைத்துள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சுபாஷ் முத்துக்குமாரை வீட்டை விட்டு காலி செய்ய சொல்லி மிரட்டல் விடுத்த நிலையில் இரு தரப்பினருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் 20 பேர் கொண்ட கும்பல் திடீரென முத்துக்குமாரின் வீட்டை சூறையாடியதுடன் பீரோவுடன் 10 சவரன் நகைகள் வெள்ளி 40,000 பணத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக போலீசார் செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்தார். இதில் சுபாஷுங்கிறவருக்கும் எனக்கும் முன்னுரம் இந்த இடத்து பிரச்சனையாக இருக்குது, இந்த வீட்டு பிரச்சனையாக இருக்குது. ஒரு 40 பேருக்கிட்ட வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடித்து உட்காடுறான்னு சொல்லி பேச விடாமல் பண்ணி பேசுகிற கொண்டுருவேன் அப்படின்னு பேச விடாமல் பண்ணி அவங்க வீட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க. நகை ஒரு 10 பவுண்ட் நகை, வெள்ளி பாத்திரம், சீர் கொண்டு வந்த பாத்திரம், என் ஒய்ஃப் சீர் கொண்டு வந்த பாத்திரம், ஒரு 30-40 ரூபா காசு, எல்லாத்தையும் பீரோவோட தூக்கிட்டு போயிட்டாங்க. உயிர் காய்ச்சப்பட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.